அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாளை வந்து குரூப் 4 எக்ஸாம் நடைபெற உள்ளது. கடைசியாக எல்லோரும் வந்து லாஸ்ட் டைமில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பேங்க, ஏற்கனவே கரண்ட் அஃபேர்ஸும் பார்த்துருப்பேங்க. ஸோ இந்த வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சித்தமிழ் ஐஏஎஸ் அகாடமி வெளியிட்ருக்காங்க கரண்ட் அஃபேர்ஸு, அது வினா விடையில் கொடுத்து ஆன்சராக தந்திருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணுறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த வங்கி விவசாயிகளுக்கான கடன் அட்டை திட்டத்தை துரிதப்படுத்தியது? சரியான விடை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. எந்த வங்கி விவசாயிகளுக்கான கடன் அட்டை திட்டத்தை துரிதப்படுத்தியது? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் 25வது உயர்நீதிமன்றம் ஜனவரி 1, 2019 எந்த மாநிலத்திற்கு தனியாக அமைக்கப்பட்டது? ஆந்திர பிரதேஷ். இந்தியாவின் தகவல் அறியும் ஆணையத்தின் புதிய முதன்மை ஆணையாளர் யார்? சுதீர் பார்காவா. இந்தியாவின் தகவல் அறியும் ஆணையத்தின் புதிய முதன்மை ஆணையாளர் சுதீர் பார்காவா. அந்தமான் மற்றும் நிக்கோபாரில் உள்ள ரோஸ் தீவுகள் டிசம்பர் 30, 2018 அன்று டேஷ் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டன. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் டீப். ரோஸ் தீவினுடைய புதிய பெயர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் டீப். உஜ்வாலா சானிட்டரி நாப்கின் திட்டம் டிசம்பர் 30, 2018 அன்று எங்கு தொடங்கி வைக்கப்பட்டது? புவனேஸ்வரில், ஒரிசாவில் தொடங்கி வச்சாங்க. உஜ்வாலா சானிட்டரி நாப்கின் திட்டம் டிசம்பர் 30, 2018 அன்று ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் தொடங்கி வைக்கப்பட்டது. ஆன்சர் சி. பங்களாதேஷ் நாட்டில் 3வது முறையாக வெற்றி பெற்றுள்ள பிரதமர் யார்? ஷேக் ஹசீனா. பங்களாதேஷ் நாட்டில் 3வது முறையாக வெற்றி பெற்றுள்ள பிரதமர் ஷேக் ஹசீனா. கபா வரியை, அதாவது கேப்பா டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கேப்பா வரியை அறிமுகப்படுத்தியுள்ள நாடு எது? பிரான்ஸ். சிறு மற்றும் நிலமில்லாத விவசாயிகளுக்கு கலியா திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ள மாநில அரசு? ஒடிசா. கலியா திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ள மாநில அரசு ஒடிசா. பிரேசில் நாட்டின் 42வது குடியரசுத் தலைவராக ஜனவரி 2019 பதவியேற்றவர் ஜெய்ர் பால்சோனரி. பிரேசில் நாட்டின் 42வது குடியரசுத் தலைவராக ஜனவரி 2019 பதவியேற்றவர் ஜெய்ர் பால்சோனரே. இந்திய அறிவியல் மாநாடு 2019 நடைபெற்ற இடம்? இந்திய அறிவியல் மாநாடு 2019 நடைபெற்ற இடம் ஜலந்தர், பஞ்சாப். வீர் சவார்கர் சர்வதேச விமான நிலையம் அமைந்துள்ள இடம்? போர்ட் பிளேயர், அந்தமான் நிக்கோபார் தீவுகள். வீர் சவார்கர் சர்வதேச விமான நிலையம் அமைந்துள்ள இடம்? போர்ட் பிளேயர், அந்தமான் நிக்கோபார் தீவுகள். எந்த மாநில அரசு கிருஷி கிருஷாக் பந்த் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது? வெஸ்ட் பெங்கால். எந்த மாநில அரசு கிருஷி கிருஷாக் பந்த் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது? வெஸ்ட் பெங்கால். விஜயா வங்கி, தேனா வங்கி எந்த வங்கியுடன் ஜனவரி 2019 இணைக்கப்பட்டன? பேங்க் ஆஃப் பரோடா. விஜயா வங்கி, தேனா வங்கி எந்த வங்கியுடன் ஜனவரி 2019 இணைக்கப்பட்டன? பேங்க் ஆஃப் பரோடா. எம்எஸ்எம்இ துறையை பற்றி ஆராய அமைக்கப்பட்ட ஆணையம் யூகே சின்ஹா ஆணையம். எம்எஸ்எம்இ துறையை பற்றி ஆராய அமைக்கப்பட்ட ஆணையம் யூகே சின்ஹா ஆணையம். ஜனவரி 2019 நடைபெற்ற ஆஸ்திரேலிய டெஸ்ட் தொடரை வென்ற முதல் ஆசிய நாடு எந்த அணின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அணி. ஜனவரி 2019 நடைபெற்ற ஆஸ்திரேலிய டெஸ்ட் தொடரை வென்ற முதல் ஆசிய நாடு இந்தியா. உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் விளையாட்டரங்கம் அமைந்துள்ள இடம்? மோதிரா, அகமதாபாத். உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் விளையாட்டரங்கம் அமைந்துள்ள இடம் மோதிரா, அகமதாபாத். தமிழ்நாட்டின் 33வது மாவட்டம் கள்ளக்குறிச்சி. தமிழ்நாட்டின் 33வது மாவட்டம் கள்ளக்குறிச்சி. டிஜிட்டல் பரிவர்த்தனையின் பாதுகாப்பை அளவிட்டு பலப்படுத்துவதற்காக இந்திய ரிசர்வ் வங்கியால் அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் யார்? நந்தன் நீலகேணி. டிஜிட்டல் பரிவர்த்தனையின் பாதுகாப்பை அளவிட்டு பலப்படுத்துவதற்காக இந்திய ரிசர்வ் வங்கியால் அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் நந்தன் நீலகேணி. 2019 ஜனவரி 20 வரை 2வது கேலோ இந்திய இளைஞர் விளையாட்டுப் போட்டியில் நடைபெற்ற இடம் புனே, மகாராஷ்டிரா. 2019 ஜனவரி 20 வரை 2வது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டியில் நடைபெற்ற இடம் புனே, மகாராஷ்டிரா. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலில் ஜனவரி 2019 105வது உறுப்பினராக இணைந்த நாடு அமெரிக்கா. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலில்
ஜனவரி 2019 105வது உறுப்பினராக இணைந்த நாடு அமெரிக்கா. இந்தியாவில் எந்த மாநிலம் 2022 சர்வதேச அடிப்படை வருமானத்தை அறிமுகப்படுத்த உள்ளது? சிக்கிம் மாநிலம். இந்தியாவில் எந்த மாநிலம் 2022 சர்வதேச அடிப்படை வருமான திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளது? சிக்கிம் மாநிலம். உலக திறன் கூடுகை 2019 நடைபெற்ற இடம் ராஞ்சி. உலக திறன் கூடுகை 2019 நடைபெற்ற இடம் ராஞ்சி. வெனிசுலா நாட்டின் அதிபராக 2வது முறையாக ஜனவரி 2019 பதவியேற்றுக் கொண்டவர் நிக்கோலாஸ் மதுராஸ். வெனிசுலா நாட்டின் அதிபராக 2வது முறையாக ஜனவரி 2019 பதவியேற்றுக் கொண்டவர் நிக்கோலாஸ் மதுரா. ஜனவரி 2019 ஒரு குடும்பம் ஒரு வேலையை தரும் திட்டத்தை அறிமுகம் செய்த மாநிலம் சிக்கிம் மாநிலம். ஜனவரி 2019 ஒரு குடும்பம் ஒரு வேலையை தரும் திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் சிக்கிம் மாநிலம். குரு கோவிந்த் சிங் அவர்களின் 352வது பிறந்த நாளில் வெளியிடப்பட்ட ரூபாய் நாணயம் எவ்வளோனா 350வது ரூபாயை வெளியிட்டிருக்காங்க. குரு கோவிந்த் சிங் அவர்களின் 352வது பிறந்த நாளை முன்னிட்டு ₹350 நாணயத்தை வெளியிட்டாங்க. பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ளவருக்கு 10% இடஒதுக்கீட்டை முதன்முதலில் அமல் செய்த இந்திய மாநிலம் எது? குஜராத். மிக முக்கியமான க்வெஸ்சன். பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ளவருக்கு 10% இடஒதுக்கீட்டை முதன்முதலில் அமல் செய்த இந்திய மாநிலம் குஜராத். 4வது சர்வதேச பட்ட திருவிழா மற்றும் 2வது சர்வதேச இனிப்பு திருவிழா ஜனவரி 2019 நடைபெற்ற இடம் ஹைதராபாத். ஹைதராபாத்தில் 4வது சர்வதேச பட்ட திருவிழாவும் 2வது சர்வதேச இனிப்பு திருவிழாவும் ஜனவரி 2019 நடைபெற்றது. ரேடியோ ரோபோவை பாதசாரிகள் மற்றும் குழந்தைகளின் சாலை பாதுகாப்பிற்காக அறிமுகப்படுத்திய முதல் நகரம் எது? புனே. ரேடியோ ரோபோவை பாதசாரிகள் மற்றும் குழந்தைகளின் சாலை பாதுகாப்பிற்காக அறிமுகப்படுத்திய முதல் நகரம் புனே. எட்னா மலை ஐரோப்பாவின் உயரமான மற்றும் எரிமலை வெடிப்பு கொண்டது. இது எந்த மலைநாட்டில் உள்ளது? எட்னா மலை ஐரோப்பாவின் உயரமான எரிமலை வெடிப்பு கொண்டது. இது எந்த நாட்டில் உள்ளதுன்னா இத்தாலி நாட்டில் உள்ளது. டிஆர்டிஓ தினம் அனுசரிப்பது ஜனவரி 1. டிஆர்டிஓ தினம் அனுசரிப்பது ஜனவரி 1. 2020 ஆண்டிற்கு பிறகு ஏஐசிடிஇ புதிய பொறியியல் கல்லூரிகளுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என அரசுக்கு பரிந்துரை செய்த ஆணையம் பிவிஆர் மோகன் ரெட்டி ஆணையம். 2020 ஆண்டிற்கு பிறகு ஏஐசிடிஇ புதிய பொறியியல் கல்லூரிகளுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என அரசுக்கு பரிந்துரை செய்த ஆணையம் பிவிஆர் மோகன் ரெட்டி குழு. எத்தனை புதிய மத்திய தகவல் ஆணையர்களை குடியரசுத் தலைவர் நியமித்தார்? 4 புதிய மத்திய தகவல் ஆணையர்களை குடியரசுத் தலைவர் நியமித்தார். தெலுங்கானா உயர்நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டவர் டிபிஎன் ராதாகிருஷ்ணன். தெலுங்கானா உயர்நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டவர் டிபிஎன் ராதாகிருஷ்ணன். ஓபிஇசி அமைப்பிலிருந்து சமீபத்தில் வெளியேறிய அரேபிய நாடு கத்தார். ஓபிஇசி அமைப்பிலிருந்து வெளியேறிய சமீபத்திய நாடு கத்தார். ரயில்வே வாரியத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டார் VK யாதவ். சமீபத்தில் யுனெஸ்கோ அமைப்பிலிருந்து வெளியேறிய இரு நாடுகள் அமெரிக்கா இஸ்ரேல். ஒரு மாவட்டம் ஒரு உற்பத்தி மண்டலம் கூடுகை நடைபெற்ற இடம் வாரணாசி. ஒரு மாவட்டம் ஒரு உற்பத்தி மண்டல கூடுகை நடைபெற்ற இடம் வாரணாசி. தண்டி யாத்திரை கண்காட்சி தொடங்கப்பட்ட இடம் நியூடெல்லி. ஆன்மீகத்திற்கு என தனித்துறையை ஏற்படுத்தியுள்ள மாநிலம் மத்திய பிரதேசம். ஆன்மீகத்திற்காக ஒரு தனித்துறையை ஏற்படுத்தியுள்ள மாநிலம் மத்திய பிரதேசம். சமீபத்தில் தேசிய பேரிடர் பொறுப்பு நிதியிலிருந்து ₹1,146.12 crore உதவிகள் உயர்மட்ட குழுவினால் பரிந்துரையால் எந்த மாநிலத்திற்கு அளிக்கப்பட்டது? தமிழ்நாடு. சமீபத்தில் தேசிய பேரிடர் பொறுப்பு நிதியிலிருந்து 1,146.12 crore உதவிகள் உயர்மட்ட குழுவின் பரிந்துரையால் எந்த மாநிலத்திற்கு அளிக்கப்பட்டது? தமிழ்நாடு. இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான ஓபிசி இடஒதுக்கீட்டில் சமமான பகிர்வு முறை நிலவுவதற்கான முறைகளை ஆராய அமைக்கப்பட்ட ஆணையத்தின் தலைவர் யார்? ஜி ரோகிணி.
இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான ஓபிசி இடஒதுக்கீட்டில் சமமான பகிர்வு முறை நிலவுவதற்கான முறைகளை ஆராய அமைக்கப்பட்ட ஆணையத்தின் தலைவர் ஜி ரோகிணி. நிலவின் கருப்பு பக்கத்தை ஆராய சீனா அனுப்பியுள்ள விண்கலத்தின் பெயர் சேஞ்ச் போர். நிலவின் கருப்பு பக்கத்தை ஆராய சீனா அனுப்பியுள்ள விண்கலத்தின் பெயர் சேஞ்ச் போர். 2019 துடிப்பான முதலீடு மற்றும் சமூக மேம்பாட்டு ஆண்டாக அறிவித்துள்ள நாடு உஸ்பெகிஸ்தான். 2019 துடிப்பான முதலீடு மற்றும் சமூக மேம்பாட்டு ஆண்டாக அறிவித்துள்ள நாடு உஸ்பெகிஸ்தான். ககன்யான் திட்டம்னு சொல்லுவாங்க, மனிதனை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டத்திற்கான மத்திய அமைச்சரவை ஒதுக்கியுள்ள நிதி 10,000 கோடி. ககன்யான் திட்டத்திற்கான மனிதனை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டம்னு சொல்லுவாங்க, இந்த திட்டத்திற்காக மத்திய அமைச்சரவை ஒதுக்கியுள்ள நிதி 10,000 கோடி. 26வது சர்வதேச ஒட்டக திருவிழா நடைபெற்ற நகரம் பிகானர். 26வது சர்வதேச ஒட்டக திருவிழா நடைபெற்ற நகரம் பிகானர். 12வது உலக சுகாதார நலன் பேணும் கூடுகை நடைபெற்ற இடம் மும்பை. 12வது உலக சுகாதார நலன் பேணும் கூடுகை நடைபெற்ற இடம் மும்பை. சமீபத்தில் காலமான மிர்னல் சென் என்பவர் தொடர்புடைய துறை பிலிம் மேக்கர், அதாவது திரைப்பட தயாரிப்பாளர். சமீபத்தில் காலமான மிர்னல் சென் என்பவர் தொடர்புடைய துறை திரைப்பட தயாரிப்பாளர். உலகின் முதல் முறையாக ஒரே முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை அறிமுகப்படுத்தியுள்ள விமானம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா தான். இங்கே ஃபஸ்ட்டு வந்து போர்ச்சுகல்னு தந்திருக்காங்க, தப்பு. உலகின் முதல் முறையாக ஒரே முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் அறிமுகப்படுத்தியுள்ள விமானம் ஆஸ்திரேலியா. தேசிய மனித உரிமை ஆணையம் சமீபத்தில் அறிவித்துள்ள இலவச உதவி எண் மூலம் புகார் அளிக்கும் திட்டத்தில் இலவச உதவி எண் யாது? 1443. தேசிய மனித உரிமை ஆணையம் சமீபத்தில் அறிவித்துள்ள இலவச உதவி எண் மூலம் புகார் அளிக்கும் திட்டத்தில் இலவச உதவி எண் யாது? 1443. தற்போது இந்தியாவின் அதிவேக ரயில் ட்ரெயின் எயிட்டீனுடைய தற்போதைய பெயர் வந்தே பாரத். இந்திய ரயில்வேயில் தவறுகளை கண்டுபிடிப்பதற்காகவும் மேம்பாட்டிற்காகவும் உள்ள ரோபோவின் பெயர் உஸ்தாத். இந்திய ரயில்வேயில் தவறுகளை கண்டுபிடிப்பதற்காகவும் மேம்பாட்டிற்காகவும் உள்ள ரோபோவின் பெயர் உஸ்தாத். எந்த மாநிலத்தில் டிவிஜிங் திருவிழா தொடங்குகிறது? அஸ்ஸாம் மாநிலத்தில். 26வது தேசிய குழந்தைகள் காங்கிரஸ் திருவிழா தொடங்கப்பட்ட நகரம் புவனேஸ்வர். 26வது தேசிய குழந்தைகள் காங்கிரஸ் விழா தொடங்கப்பட்ட நகரம் புவனேஸ்வர். தென்கிழக்கு ஆசியாவில் மாஜினாவை மருத்துவ பயன்பெற்றாக பயன்படுத்தலாம் என அறிவித்த நாடு தாய்லாந்து. தென்கிழக்கு ஆசியாவிலேயே மாஜினாவை மருத்துவ பயன்பாட்டிற்காக பயன்படுத்தலாம் என அறிவித்த நாடு தாய்லாந்து. சாம்பியன் ஆஃப் சேஞ்ச் என்ற விருது எந்த மாநில முதலமைச்சருக்கு தரப்பட்டது? மணிப்பூர் மாநிலத்துக்கு தரப்பட்டது. சாம்பியன் ஆஃப் சேஞ்ச் என்ற விருது எந்த மாநில முதலமைச்சருக்கு தரப்பட்டது? மணிப்பூர் மாநில முதலமைச்சருக்கு. கீழ்கண்ட எந்த அணுமின் நிலையம் நெடுங்காலமாக பழுது இல்லாமல் இயங்கி உலக சாதனை படைத்துள்ளது? கைகா அணுமின் நிலையம். கீழ்கண்ட எந்த அணுமின் நிலையம் நெடுங்காலமாக பழுது இல்லாமல் இயங்கி உலக சாதனை படைத்துள்ளது? கைகா அணுமின் நிலையம். மத்திய உள்துறை அமைச்சகத்தால் அலகாபாத் டேசாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? பிரக்யாராஜ். 106வது இந்திய அறிவியல் மாநாட்டின் கருப்பொருள் என்ன? எதிர்கால இந்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். 106வது இந்திய அறிவியல் மாநாட்டின் கருப்பொருள் எதிர்கால இந்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். ஃபியூச்சர் இந்தியா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அண்டார்டிகாவின் உயர்ந்த சிகரத்தை அடைந்த உலகின் முதல் பெண்மணி அருணிமா சின்ஹா. உலக ஊழல் குறியீடு 2018 இந்தியாவின் சர்வதேச தரநிலை 78. ஊழல் செய்யும் நாடுகள் பட்டியலில் இந்தியா 78வது இடத்தில் உள்ளது. 2022 G20 மாநாட்டை நடத்தும் நாடு இந்தியா. 2022 G20 மாநாட்டை நடத்தும் நாடு இந்தியா. தரவு பாதுகாப்பு தினம் அனுசரிக்கப்படும் நாள் ஜனவரி 29. நாற்பத்தி ரெண்டாவது இந்திய சமூக அறிவியல் மாநாடு எந்த நகரில் நடைபெறுகிறது? புவனேஸ்வர். 42வது இந்திய சமூக அறிவியல் மாநாடு எந்த நகரில் நடைபெறுகிறது? புவனேஸ்வர். 2018 ஐசிசி மகளிர் கிரிக்கெட் வீரர் என்ற பட்டம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? ஸ்மிருதி மந்தனா.
2018 ஆண்டின் ஐசிசி மகளிர் கிரிக்கெட் வீரர் என்ற பட்டம் வென்ற இந்திய வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா. ESAF சிறிய நிதி வங்கி சமீபத்தில் ஒரு திட்டமிட்ட வங்கியாக செயல்பட RBI அனுமதி அளித்துள்ளது. ESAF-இன் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? திருச்சூர். ESAF சிறிய நிதி வங்கி பார்த்திங்கன்னா, சமீபத்தில் ஒரு திட்டமிட்ட வங்கியாக செயல்பட RBI வந்து அனுமதி தந்திருக்காங்க. ESAF தலைமையகம் திருச்சூரில் அமைந்துள்ளது. புதிதாக நியமிக்கப்பட்ட தலைமை தகவல் ஆணையர் யார்? சுதீர் பார்காவா. புதிதாக நியமிக்கப்பட்ட தலைமை தகவல் ஆணையர் யார்? சுதீர் பார்காவா. நார்மன் கிம்பார் ஆஸ்கார் மற்றும் கிராமி போன்ற விருது வென்ற பாடலாசிரியர் காலமானார். நார்மன் கிம்பார் வந்து பார்த்திங்கன்னா, ஆஸ்கார் மற்றும் கிராமி போன்ற விருது என்ற பாடலாசிரியர் காலமானார். அவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? அமெரிக்காவைச் சேர்ந்தவர். டெஸ்ட் தொடரில் 20 கேட்சுகளை பிடித்த முதல் இந்திய விக்கெட் கீப்பர் யார்? ரிஷப் பண்ட். ஐபிசி எந்த பிரிவின் கீழ் பாலியல் துன்புறுத்தலுக்காக 3000 பாலினத்தவர் வழக்கு தாக்கல் செய்யலாம் என்று குறிப்பிடுகிறது? செக்ஷன் 354A. ஐபிசி எந்த பிரிவின் கீழ் பாலியல் துன்புறுத்தலுக்காக 3000 பாலினத்தவர் வழக்கு தாக்கல் செய்யலாம்? பிரிவு 354A. என்ஹெச்ஆர்சியால் ஆரம்பிக்கப்பட்ட எந்தவித கட்டணமும் இல்லாத எந்த ஹெல்ப்லைன் மூலம் சிஎஸ்சி புகாரை தாக்கல் செய்யலாம்? 1443. இந்தியாவுடன் பரந்த விவகாரத்தை பின்னணியில் உள்ள இயர் ஆஃப் ஆக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சோசியல் டெவலப்மெண்ட் ஆண்டாக 2019 அறிவித்த நாடு? உஸ்பெகிஸ்தான். இந்தியாவுடன் பரந்த விவகாரத்தை பின்னணியில் உள்ள இயர் ஆஃப் ஆக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சோசியல் டெவலப்மெண்ட் ஆண்டாக 2019 அறிவித்த நாடு எது? உஸ்பெகிஸ்தான். 2020ஆம் ஆண்டிலிருந்து புதிய பொறியியல் கல்லூரிகள் துவங்குவதை நிறுத்துவதற்கு ஏஐசிடிசிக்கு பரிந்துரைக்கும் அரசாங்க குழுவின் தலைவர் யார்? பி ஆர் மோகன் ரெட்டி. மாணவர்கள் விண்வெளி அறிவியல் நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு இஸ்ரோ தொடங்கிய திட்டம் சம்வாத் திட்டம். தெலுங்கானா உயர்நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி டிபிஎன் ராதாகிருஷ்ணன். பாலின சமத்துவத்தை நிலைநாட்ட எந்த மாநிலத்தின் பெண்கள் சமீபத்தில் 620 கிலோமீட்டர் நீளமான சுவர் அமைத்தனர்? கேரளா. பிரேசில் நாட்டின் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்றவர் யாருன்னு கேட்குறாங்க. பிரேசில் நாட்டின் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்றவர் ஜெயர் போல்சானரே. பின்வரும் நாடுகளில் எது அதிகாரப்பூர்வமாக யுனெஸ்கோவை விட்டு வெளியேறியுள்ளது? அமெரிக்கா இஸ்ரேல். ஆசிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கச்சா பனை எண்ணெய் மீதான இறக்குமதி வரியை 44%லிருந்து எத்தனை சதவீதமாக இந்தியா குறைத்துள்ளது? 40% குறைத்துள்ளது. ஆசிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கச்சா பனை எண்ணெய் மீதான இறக்குமதி வரியை 44%லிருந்து 40% இந்தியா குறைத்துள்ளது. 2019 தேசிய நிறுத்திய ஷிரோமணி விருதை பெற்றவர் யார்? அனிந்திட நியோக் அனம். 2019 தேசிய நிறுத்திய ஷிரோமணி விருது பெற்றவர் யார்? அனிந்திட நியோகா அனம். மத்திய அரசு உஜ்வாலா சுகாதார துடைப்பான் முயற்சியை எந்த மாநிலங்கள் தொடங்கியது? ஒடிசா மாநிலத்தில் தொடங்கியது. மத்திய அரசு உஜ்வாலா சுகாதார துடைப்பான் முயற்சியை எந்த மாநிலத்தில் தொடங்கியது? ஒடிசா மாநிலத்தில் தொடங்கியது. சமீபத்தில் செய்தியில் வெளியான பெக்மரன் பெல்ட் பிக்ஸ்டு லிங்க் பின்வரும் நாடுகளில் எந்த தீவுகளை இணைக்க முன்மொழியப்பட்ட சுரங்கப்பாதையாகும்? டென்மார்க் மற்றும் ஜெர்மனி. அப்போது பெக்மரன் பெல்ட் பிக்ஸ்டு லிங்க்ன்றது டென்மார்க் மற்றும் ஜெர்மனிகளை இணைக்கும் சுரங்கப்பாதையாகும். ரயில்வே வாரியத்தின் புதிய தலைவர் வினோத் குமார் யாதவ்னு சொல்லுவாங்க.
உலகளாவிய இணையம் தொழில்நுட்ப நிறுவனம் மீது கேப்பா வரி அறிமுகப்படுத்தியுள்ள ஐரோப்பிய நாடு பிரான்ஸ். 2018 எந்த இந்திய பந்துவீச்சாளர் அதிகபட்ச சர்வதேச விக்கெட்டுகளை கைப்பற்றினார்? ஜஸ்பிரீத் பும்ரா. 2018 எந்த இந்திய பந்துவீச்சாளர் அதிகபட்ச சர்வதேச விக்கெட்டுகளை கைப்பற்றினார்? ஜஸ்பிரீத் பும்ரா. இந்திய அறிவியல் மாநாட்டின் 106வது பதிப்பின் கருப்பொருள் என்ன? எதிர்கால இந்தியா, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், ஃபியூச்சர் இந்தியா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சமீபத்தில் மத்திய மந்திரி சபை விஜயா வங்கி மற்றும் தேனா வங்கி ஆகியவற்றை பேங்க் ஆஃப் பரோடாவுடன் இணைக்க ஒப்புக்கொண்டது. சந்தை மதிப்பு அடிப்படையில் ஒருங்கிணைந்த இணைப்பு வங்கிகளின் தரவரிசை என்னவாக இருக்கும்? 3வது தரவரிசை. சமீபத்தில் மத்திய மந்திரி சபை விஜயா வங்கி, தேனா வங்கி ஆகியவற்றை பேங்க் ஆஃப் பரோடா வங்கியுடன் இணைச்சாங்க. அந்த சந்தை மதிப்பு அடிப்படையில் ஒருங்கிணைந்த இணைப்பு வங்கிகளின் தரவரிசை என்னவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 3வதாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. தொழிற்சங்கங்களை அங்கீகரிக்க பின்வரும் எந்த சட்டத்திருத்தத்தை மத்திய அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது? 1926 தொழிற்சங்க சட்டம். தொழிற்சங்கங்களை அங்கீகரிக்க பின்வரும் எந்த சட்டத்திருத்தத்தை மத்திய அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது? 1926 தொழிற்சங்க சட்டம். வீர் சவார்கர் சர்வதேச விமான நிலையம் சமீபத்தில் அங்கீகாரம் பெற்ற குடியுரிமை சரிபார்க்கும் இடமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது பின்வரும் எந்த யூனிடரி டெரிஸ் மாநிலங்கள் அமைந்துள்ளது? அந்தமான், நிக்கோபார் தீவுகளில். வீர் சவார்கர் சர்வதேச விமான நிலையம் சமீபத்தில் அங்கீகாரம் பெற்ற குடியுரிமை சரிபார்க்கும் இடமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது பின்வரும் எந்த யூனியன் டெரிட்டரிஸ் அல்லது மாநிலங்களில் அமைந்துள்ளது? அந்தமான், நிக்கோபார் தீவுகளில். தேசிய சட்ட சேவைகள் அதிகார சபை நால்சான்னு சொல்லுவாங்க. இதன் புதிய நிர்வாக தலைவராக நீதிபதி ஏகே சிக்ரி நியமிக்கப்பட்டார். தேசிய சட்ட சேவைகள் அதிகார சபையின் புதிய நிர்வாக தலைவராக நீதிபதி ஏகே சிக்ரி நியமிக்கப்பட்டார். பின்வருவனற்றில் நால்சாவின் செயல்பாடு இல்லாதது எது? ஆர்டிஐ சம்பந்தமான குறைபாடுகளை கவனித்தல். ஆனால் மற்ற எல்லா அமைப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா அந்த செயல்பாடு செய்யக்கூடியது. எது? வழக்குகளில் விரிவாக அகற்றுவது, பலவீனமான பிரிவுகளுக்கு இலவச சட்ட சேவைகள் வழங்குவது, லோக் அதாலட்ஸை ஒழுங்குபடுத்துவது, இது எல்லாமே தேசிய சட்ட சேவைகள் அதிகார சபையின் பணிகளாகும். இதில் தவறானது எதுன்னு பார்த்து இல்லாதது வந்து ஆர்டிஐ சம்பந்தமான குறைபாடுகளை கவனித்தல். எம்எஸ்எம்இயின் புத்துயிர் ஆர்பிஐ குழுவின் தலைவர் யார்? யூகே சின்கா. இலக்கியத்தில் வாழ்நாள் சாதனைக்கான கபி சமராட் உபேந்திரா பஞ்சா தேசிய விருதை யாருக்கு வழங்கப்பட்டது? மனோஜ் தாஸ்க்கு வழங்கப்பட்டது. விவசாயிகள் துயரத்தை அறிவிக்க கிருஷ்ணா பவன் திட்டம் அறிமுகப்படுத்திய மாநில அரசு எது? வெஸ்ட் பெங்கால். விவசாயிகளின் துயரத்தை அறிவிக்க கிருஷ்ணா பவன் திட்டம் அறிமுகப்படுத்திய மாநிலம் வெஸ்ட் பெங்கால். ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி போர்டின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் சௌரப் குமா. தேசிய தொழில் முனைவோர் விருதுகளின் 3வது பதிப்பு எந்த மத்திய அமைச்சகத்தால் நடத்தப்பட்டது? தேசிய தொழில் முனைவோர் விருதுகள் 3வது பதிப்பு எந்த மத்திய அமைச்சகத்தால் நடத்தப்பட்டது? திறன் மேம்பாட்டு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம். எந்த தேதியில் 2018 உலக பிரெய்லி தினம் சமீபத்தில் அனுசரிக்கப்பட்டது? ஜனவரி 4. எந்த தேதியில் 2018 உலக பிரெய்லி தினம் சமீபத்தில் அனுசரிக்கப்பட்டது? ஜனவரி 4. அருணாச்சல பிரதேசத்தின் பழங்குடியினர் பட்டியலை மாற்றுவதற்கான சட்டமூலத்தை அறிமுகப்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பட்டியலில் உள்ள பின்வரும் பழங்குடிகளில் எது சேர்க்கப்படும்? அனைத்துமே சேர்த்துருக்காங்க. எஸ்டி பட்டியலில் எங்கே பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தில் எது? மிஸ்மிகாமன் ஐடு தரான் ஆகிய அனைத்தும் சேர்க்கப்பட்டுள்ளது. ISRS நேஷனல் ஜியோஸ்பேடியல் சிறப்பு விருது 2017 யாருக்கு வழங்கப்பட்டது? நேஷனல் ஜியோஸ்பேஸ்டியல் சிறப்பு விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா ஜெயந்தகுமார் கோஷ் தான் நேஷனல் ஜியோபேஸ்டியல் சிறப்பு விருது 2017 ஆண்டுக்காக வழங்கப்பட்டது.
2019 ஆண்டுக்கான இந்திய பனோரமா திரைப்பட விழா நடைபெறும் இடம் நியூடெல்லி. 2019 ஆண்டுக்கான இந்திய பனோரமா திரைப்பட விழா நடைபெறும் இடம் நியூடெல்லி. எல்ஐசியின் தலைவராக செயல்படுபவர் ஹேமந்த் பர்காவா. எல்ஐசியின் தலைவராக செயல்படுபவர் ஹேமந்த் பர்காவா. சிஎச் லோகநாத் சமீபத்தில் காலமானார். அவர் எந்த மொழியின் மூத்த மேடை மற்றும் சினிமா கலைஞர் ஆவார்? கன்னட மொழியின். சிஎச் லோகநாத் சமீபத்தில் காலமானார். அவர் எந்த மொழியின் மூத்த மேடை மற்றும் சினிமா கலைஞர்? கன்னடம். மீதி இருக்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் 24 hours கூட இல்லை. ஸோ இது லாஸ்ட் டைம்ன்றதுனால முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் இருந்தால் தான் அப்டேட் பண்ணியிருக்கு. ஜஸ்ட் ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணிக்காங்க. நன்றி, வணக்கம்.